வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காவை வச்சு ஒரு பொடிமா செய்கிறதா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. வாழைக்காவை வாங்கி ரெண்டாக லைட்டாக கட் பண்ணி தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ வாழைக்காய் நீங்கள் போடுறீங்களோ அது பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிட்டு அளவாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இதை ஒரு முக்கால் வேக்காடு ஒரு நம்ம துருவுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குமில்ல, ரொம்ப வேகறக்கூடாமல் ஒரு அரை வேக்காடு வந்துடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற சூட்லேயே வெந்துக்கும், வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்காக பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன் பை ஒன்னாக நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அரை வேக்காடு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்குது. இது வந்து நம்ம வாழைப்பழம் மாட்டாமே தோல் வர ஆரம்பிச்சிடும், வெந்துருச்சுன்னா கரெக்டாக தோல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கலாம். எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுருங்க ஆறின பிற்பாடு. அதுக்கப்புறம் இது வந்து காய் துருவுறக்கு துருவும் இல்லை, அதில் வச்சு நம்ம துருவிக்கலாம். வாழைக்காய் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளாவது சேர்த்தணும், ஒரே மாதிரி செஞ்சு பஜ்ஜி அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி செய்யலாம். பிபியெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கும் இது, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து இந்த காய் சீவரம் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற சீவரத்தில் சீவிக்கோங்க. இந்தளவுக்கு வரணுக்காய் ரொம்ப சன்னமான ஓட்டையில் இருக்கிறதுல சீவுனா ரொம்ப கஜ கஜ கஜன்னு போயிடு, கரெக்டான பதத்தில் வந்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ நல்லா கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோணும். அதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் தாளிப்பு போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவாக. இப்போ கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வரமிளகாய் ஒரு ரெண்டு பெரிய மிளகாய் போட்டிருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்ததுனாலும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா நான் நாலு ரெண்டு வாழைக்காய் போட்டதுனால ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வரும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் தான், நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னு வைங்க, இது சமைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்கும். இது கூடயே நம்ம வந்து கறி மசாலு, சிக்கன் மசாலா அந்த மாதிரியும் போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி பொரியல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன், இது எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் பிடிக்காது, அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அளவான தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கும்போது போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து வாயுத்தன்மை இருக்கிறதுனால பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் டக்குன்னு செஞ்சிடலாம், யார் வந்திருந்தால் கூட நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவை போட்டு ஒரு கலக்கிட்டு இறக்கிக்கலாம். பார்த்து கிளறிக்கோங்க. நான் கொஞ்சம் விடவுமே அடி பிடிச்சிருக்குது பாருங்கள், ஸ்டவ் அளவாக வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.